இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியிலிருந்து ஒளியை என்னுடைய வாழ்விலே நான் பெற்று செல்ல வேண்டும். என்னுடைய வாழ்வு ஒளியாக மாற வேண்டும். என் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் அகல வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஒளியாம் இறைவனை தேடி நாம் வந்திருக்கிறோம். இந்த ஒளியாம் இறைவன் இன்று என்னுடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்ற வேண்டும் என்ற தாகத்தோடு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஒளியை என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு பலவிதமான இருள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். இந்த இருளானது நோயாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், அல்லது விடை தெரியாத பதில்களாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கலக்கங்களாக இருக்கலாம், கடன் பாரங்களாக இருக்கலாம். இப்படி பல நிலைகளிலே நம்முடைய வாழ்வை இருளின் பிடியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலிலே இன்று என் ஆண்டவர் இந்த இருளை என்னிடமிருந்து எடுத்து மாற்ற வேண்டும் என்ற நிலையோடு வந்திருக்கின்ற நமக்கு ஒரே ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இன்று இறைவன் உங்களோடு பேச இருக்கிறார். என்ன பேச இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். விவிலியத்தில் ஒரு சில இடங்களிலே ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்கலாம். இங்கு என் ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லுகின்ற பொழுது எதற்காக ஆண்டவர் இயேசு கண்ணீர் சிந்தினார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நான் இதுவரை அழவே இல்லை, இந்த உலகத்துல பிறந்ததிலிருந்து இதுவரை என்னுடைய கண்கள்ல ஒரு சொட்டு தண்ணீர் வந்தது கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேதனை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்கள் அழுகையை கொண்டு வருகிறது. ஒருவேளை குழந்தையாக இருந்தது என்றால் அந்த குழந்தைக்கு பசி எடுத்தால், வயிறு வலி இருந்தால், அல்லது தூக்கம் வந்தால் அது அழுகையின் வாயிலாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது ஒருவேளை தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை அழுகையின் வழியாக வேதனை வெளிப்படுத்தலாம். வளர்ந்த பிறகு ஒரு சில நேரங்களில் அழுகை போலியாகவும் இருக்கலாம், முதலை கண்ணீராகவும் இருக்கலாம், உண்மையான வெளிப்பாடாகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அழாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஒருவேளை பிறந்த குழந்தை அழல அப்படின்னு சொன்னா நம்ம பாட்டிகள் என்ன செய்வாங்கன்னா, அடி கொடுத்து இல்லைன்னா கிள்ளு கொடுத்தாவது பிள்ளையை அழ வைப்பாங்க. ஏன் அப்படி அழ வைக்கிறாங்க அப்படின்னா, பிறந்த குழந்தை அழ வேண்டும். அழவில்லை என்றால் குழந்தை ஆரோக்கியமாக கிடையாது. அப்ப அன்று தொடங்கிய அந்த அழுகை வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழுது கொண்டே இருக்கிறது. அப்ப இன்று என் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அழுகிறோம். இந்த அழுகை வருகின்ற பொழுது இந்த அழுகையை தொடக்கக்கூடிய ஆண்டவராக, நம்முடைய அழுகையை தொடக்கக்கூடிய ஆண்டவராக, அந்த அழுகின்ற பொழுது நம்மோடு சேர்ந்து அழக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு தட்டி செலுத்துவோம். இந்த வல்லமையான கடவுள் நான் அழுகின்ற பொழுது பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. இந்த உலகம் பார்க்கும், இந்த உலகம் பார்த்து சிரிக்கும், ஆனால் என் ஆண்டவர் பார்த்து சிரிக்க மாட்டார். அவர் என்னோடு இணைந்து அழுபவராக, என்னுடைய கண்ணீரை துடைப்பவராக இருக்கிறார். விவிலியத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது திருப்பாடல் 39 அதிகாரத்துல 12 இறை வார்த்தை, விவிலியம் இருக்கிறவங்க எடுத்து வாசிக்கலாம். திருப்பாடல் 39:12 சொல்லுகிறது, ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருளும், என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும், என் கண்ணீரை கண்டும் மௌனமாக இராதேயும். என்னுடைய கண்ணீரை கண்டும் நீர் அமைதியாக இராதேயும். நான் கண்ணீரோடு இருக்கிறேன், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கண்ணீரை பார்த்து ஆண்டவரே பாராமுகமாக இருக்காதீர், என்னுடைய கண்ணீரை கண்டு இறங்கி வாருமப்பா என்று தாவீது அரசர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இந்த நாளிலே என்னுடைய கண்ணீர் என்ற அந்த இருளை எடுத்து மாற்றி என்னுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் வேண்டுவோம். முதலாவதாக கண்ணீர் வடித்த மனிதர் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஆகார். இந்த ஆகார் எதற்காக கண்ணீர் வடித்தாள் என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே தான் புறக்கணிக்கப்பட்டேனே,
நான் இதுவரை இருந்த இடத்திலிருந்து என்னை துரத்தி விட்டார்களே, இனி எனக்கென்று யாரும் இல்லையே என்ற புறக்கணிப்பு அவளுக்கு கண்ணீரை கொடுக்கிறது. அந்த கண்ணீரானது உண்மையின் வெளிப்பாடாக இருந்தது. உண்மையாக இதுவரை நான் இருந்த இடத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டேன், இனி நான் எங்கு செல்வேன், இனி எனக்கு யார் இருக்கிறார்கள், என்னை பாதுகாக்க யார் இருக்கிறார்கள், பராமரிக்க யார் இருக்கிறார்கள், நாதி அற்றவனாக நான் மாறிவிட்டேனே என்ற அந்த வெறுப்பில் வெறுமையோடு கவலையோடு தான் புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலையிலே அவள் ஆண்டவரை பார்த்து கதறுகிறாள். விவிலியம் சொல்லுகிறது, தொடக்க நூல் 21:16 இறை வார்த்தையிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 21:16 வாசிங்க. சாராவை நோக்கி இல்லை 21:15 தோற்பையிலிருந்து தண்ணீர் தீர்ந்த பின்பு அவள் புதர் ஒன்றில் அடியில் குழந்தையை கிடத்தினாள். முன்பு அவள் முன்புறம் சென்று அம்பெரி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்பிருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். தொடக்க நூல் 21:15 அந்த அழுகை, அவள் குழந்தை சாவதை பார்ப்பதற்கு விருப்பமற்ற நிலையிலே அவள் அழுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அழுகை அவளுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது, தன்னுடைய தலைவி தன்னை துரத்தி விட்டாளே, இனி இந்த குழந்தையை எங்கு நான் எடுத்து செல்வேன் என்ற அந்த நிலையிலே அவள் அழுகிறாள். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதை 21 அடுத்த வசனம் 17 இறை வார்த்தை, கடவுள் கேட்டு பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றார், இவர் அழுவதை பார்த்தவுடன் ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதே அஞ்சாதே, உன்னுடைய பையனின் கூக்குரலையும் உன்னுடைய கண்ணீரையும் ஆண்டவர் கேட்டார். அந்த கண்ணீரை ஆண்டவர் கண்டார். ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைக்கிறார். நீ புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் அவளை தேற்றுவதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையின் வாயிலாக ஒரு பெரிய இனம் உருவாகும் என்ற வாக்குறுதியையும் ஆண்டவர் கொடுத்தார். எந்த இடத்திலே அவள் புறக்கணிக்கப்பட்டாளோ அந்த இடத்திலிருந்து ஆண்டவள் அவளை உயர்த்தியதோடு மட்டுமல்லாமல் அவளுடைய கண்ணீரை கண்டு அவளுக்கு அவள் வழியாக இன்னொரு இனத்தை ஆண்டவர் உருவாக்கினாரே. அப்படி என்றால் இன்று என்னுடைய வாழ்க்கையிலே பல மனிதர்கள் என்னை புறக்கணிக்கலாம். இந்த புறக்கணிப்பு என்னுடைய வீட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை வயதான பெற்றோர்களை குழந்தைகள் புறக்கணிக்கக்கூடிய சூழல், கணவன் மனைவி அல்லது மனைவி பிள்ளைகளை புறக்கணிக்கக்கூடிய சூழல், இப்படி பல நிலைகளிலே புறக்கணிப்பு நம்முடைய வீட்டில் இருந்து ஆரம்பமாகிறது. இவ்வாறு புறக்கணிக்கின்ற பொழுது என்னுடைய கணவன் என்னை புறக்கணிக்கிறாரே, அல்லது என்னுடைய மனைவி என்னை புறக்கணித்தாளே, அல்லது என்னுடைய பிள்ளைகள் என்னை புறக்கணித்தார்களே, அல்லது என்னுடைய உறவுகள் என்னை புறக்கணித்தார்களே, அல்லது என்னுடைய உடன் பிறப்புகள் என்னை புறக்கணித்தார்களே என்ற நிலையிலே நாமும் கண்ணீர் விட்டு அழுதிருப்போம். ஆனால் ஆண்டவர் ஆகாரின் கண்ணீரை பார்த்தது போல இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், யார் உங்களை புறக்கணித்தாலும் யார் உங்களை இகழ்ந்தாலும் நான் உங்களை புறக்கணிக்க மாட்டேன். ஆகாரின் கண்ணீரை கண்டு இறங்கி வந்த ஆண்டவர் இன்று புறக்கணிப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை கண்டு இறங்கி வந்து கண்ணீரை துடைத்து ஆறுதல் சொல்லக்கூடிய கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். சத்தமா செல்லுவோமா, இயேசுவ கேப்புகள். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் கரம் பிடித்து தூக்குகிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் வருகின்ற பொழுது அழுகை வரும். நான் நினைத்தது நடக்காமல் மாறுகின்ற பொழுது, அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே பிறரால் நான் ஏமாற்றப்பட்டு நம்பி இருந்து ஏமாற்றப்பட்ட சூழல் வருகின்ற பொழுது சில நேரங்களிலே நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன். விவிலியத்திலேயே யார் ஏமாற்றப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் 27
34வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ஏசா யாக்கோபு இந்த இரு மனிதர்கள் சகோதரர்கள், இவர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றக்கூடிய அந்த சூழலை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு ஏசாவை ஏமாற்றக்கூடிய அந்த நிலை வாசிங்க. தந்தையை பார்த்து மனம் கசப்படைந்து கூக்குரல் எடுத்து அழுதார். அப்ப இந்த ஏசா தன்னுடைய தந்தையை தேடி வருகிறார். தன்னுடைய தந்தையை தேடி வந்து சொல்லுகிறார், எனக்கு தர வேண்டிய ஆசீரை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்கிறார். தந்தை ஈசாக்கு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்கிறார். உணர்ந்து நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேனே என்று சொன்னவுடன் ஏசா தன்னை தன்னுடைய தம்பி ஏமாற்றினானே என்ற நிலையிலே அவன் அழுவதை நாம் பார்க்கிறோம். மனம் கசந்து அவன் அழுகிறான். எனக்கு ஆசீர் கிடைக்காதா, நான் ஏமாற்றப்பட்டேனே, நீ இதுக்கு முன்பு ஒருமுறை என்னை அவன் ஏமாற்றினானே, மீண்டும் என்னை ஏமாற்றி விட்டானே என்று அவன் மனம் கசந்து அழுவதை நாம் பார்க்கிறோம். இன்று இந்த மனம் கசந்து அழக்கூடிய நிலை, ஏமாற்றப்படுவதன் வாயிலாக அழக்கூடிய நிலை நம்முடைய குடும்பத்திலே இருக்கலாம். என்னுடைய அண்ணன் அல்லது என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை அல்லது என்னுடைய தம்பி, உடன் பிறப்புகளினிடையே சொத்துக்காக, பொருளுக்காக, செல்வத்திற்காக ஒருவர் ஒருவரை ஏமாற்றக்கூடிய நிலை, சொத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கக்கூடிய நிலை, சொத்துக்காக தங்களுடைய சண்டை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலை, சொத்துக்காக ஏமாற்றப்படக்கூடிய நிலை இன்றும் நம்முடைய குடும்பங்களிலே நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உறவுகளினிடையே இந்த ஏமாற்றம், பெற்றோர்களிடையே ஏமாற்றம், பிள்ளைகளிடையே ஏமாற்றம், இப்படி ஏமாற்றப்படுகின்ற பொழுது இதுவரை நான் நம்பி இருந்தவன், இதுவரை நான் நம்பி இருந்தவள் என்னை முதுகிலே குத்திவிட்டானே, என்னை முதுகிலே குத்திவிட்டாளே என்ற ஆதங்கத்தோடு எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறோம். வெளியே சொல்ல முடியாமல் இந்த அழுகையை அடக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை. வெளியே நாம் செல்ல வேண்டிய தேவையில்லை. வெளியே ஏமாற்றப்பட்டோமே என்று கவலை அல்ல, என்னுடைய வீட்டில், சொந்த வீட்டில், சொந்த நண்பர்களால், சொந்த உடன்பிறப்புகளால் நான் அழுது கொண்டிருக்கிறேனே என்ற நிலையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஏசா ஏமாற்றப்பட்டார். ஆண்டவர் அவரை ஏமாற்றப்படவில்லை, ஏமாற்றம் அடைய விடவில்லை. ஆண்டவர் கொடுத்த ஆசீர் என்னவெனில், பிபிலியம் சொல்லுகிறது, தொடக்க நூல் 33வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஏசா யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய ஆசீர் அவருக்கு கிடைத்தது என்றால், என்னுடைய சகோதரனே யாக்கோபே, என்னிடம் ஏற்கனவே அதிகமாக இருக்கிறது, எனக்கு உன்னுடைய பொருள் வேண்டாம், எனக்கு உன்னுடைய செல்வம் வேண்டாம், எனக்கு என்னிடம் ஏற்கனவே மிகுதியாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஏமாற்றப்பட்ட இந்த ஏசா, இனி என்னிடம் எதுவும் இல்லை உன்னிடம் கொடுப்பதற்கு என்று தந்தை கை விரித்த நேரத்திலும் கூட ஏதாவது ஒன்றை எனக்கு தாரும் என்று கதறிய அந்த ஏசாவை ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் அவருக்கு செல்வத்திற்கு மேல் செல்வத்தை வழங்கினார். செல்வத்திற்கு மேல் செல்வத்தை வழங்கிய காரணத்தினால்தான் என்னிடம் மிகுதியாக இருக்கிறது என்று சொன்னார். இன்று நம்முடைய வாழ்க்கையில சொந்த சகோதரர்களால், சொந்த சகோதரத்தால் நாம் ஏமாற்றப்பட்டாலும், ஏமாற்றம் அடைந்தாலும், ஆண்டவர் நம்மை அந்த இடத்திலே விட்டுவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை விட்டுவிடுகின்ற கடவுள் அல்ல. அந்த ஏமாற்றத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து, நம்முடைய கண்ணீரை துடைத்து, நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு தட்டி செலுத்துவோம். அந்த வல்லமையான ஆண்டவர், நான் ஏமாற்றப்படுகின்ற பொழுது, நான் ஏமாற்றப்பட்டு அநீதியாக தலை குனிந்து நிற்கின்ற பொழுது, ஏமாற்றப்பட்டு கண்ணீர் வடிக்கின்ற பொழுது, என்னுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவராக, என்னுடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் தரக்கூடியவராக அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நான் எதற்கு கண்ணீர் சிந்த வேண்டும், நான் எதற்கு கண்ணீர் சிந்த வேண்டும். இதைதான் இன்றைய ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஏளனங்கள் வருகின்ற பொழுது நாம் கண்ணீர் வடிக்கிறோம்.
பிற மனிதன் என்னை ஏளனப்படுத்துகின்ற பொழுது, பிற மனிதர்கள் முன்னால் என்னை அவதூறாக பேசுகின்ற பொழுது, பிற மனிதர்களின் முன்னால் நான் தலை குனிந்து நிற்கின்ற பொழுது, என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாத நிலையிலே நான் தலை கவிழ்ந்து நிற்கின்ற பொழுது, என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடுவதை பார்க்கலாம். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது தோபித்து 3:10 சாரா அழுகிறாள். அந்த அழுகை எங்கே கொண்டு முடிகிறது என்று சொல்லுகின்ற பொழுது, தூக்கிட்டு சாக வேண்டும் என்ற நிலையிலே அவளுடைய அழுகை கொண்டு தள்ளுகிறது. தோபித்து 3:10 இறை வார்த்தையை வாசித்து பாருங்க. தோபித்து 3:10 அன்று அவள் மனம் நொந்து அழுதாள், தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தன் தந்தையினுடைய மாடி அறைக்கு சென்றாள். போதும் பாருங்க, இந்த சாரா தன்னை தூக்கிலிட்டு கொள்ளும் நோக்குடன் தந்தையினுடைய மாடி அறைக்கு செல்லுகிறாள். அழுதவள் எதற்காக அழுதாள் என்றால், அதற்கு முன்னுள்ள வார்த்தை சொல்லுகிறது, இவளுடைய பணிப்பெண்கள், இந்த சாராவினுடைய பணிப்பெண்கள் இவளை ஏளனப்படுத்துகிறார்கள். நீ எல்லாம் ஒரு பொண்ணா, எத்தனை கணவரை நீ கொன்றிருக்கிற, வரிசையாக 7 கணவனை நீ கொன்றாயே, உன்னால் நாங்கள் அவமானத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிற ஒரு வேலைக்காரி தன்னுடைய முதலாளி அம்மாவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, பேசாம நீ செத்துப்போ, எதுக்காக உயிரோடு இருக்கிற என்று அவளை பார்த்து சொல்லுகிறாள். அந்த வேதனை அவளால தாங்க முடியல. ஒரு பணிப்பெண், இதுவரை நான் சொல்வதை கேட்டு இருந்த அந்த பணிப்பெண், ஒரு அடிமை பெண், இன்று என்னை பார்த்து பேசாமல் நீ செத்துப்போ என்று சொல்லுகிறாளே என்ற அந்த அவமானத்தை தாங்க முடியாத நிலையில தான் சாரா தன்னை தூக்கிட்டு கொள்ளுமாறு, தூக்கி சாக வேண்டும் என்ற நிலையிலே அவள் செல்லுகிறாள். யோசித்து பாருங்க, இன்று இந்த அவமானங்கள், ஏமாற்றங்கள் சாராவினுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அந்த அண்ணா அவளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய சக்களத்தி அவளை துன்புறுத்தி காரணத்தினால் ஆலயம் வரும்போதெல்லாம் அவள் உண்ணாமல் அழுவாள் என்று விவிலியம் சொல்லுகிறதே. நம்முடைய வாழ்க்கையிலே குறை வருகின்ற பொழுது பிறர் நம்மை பார்த்து நகைக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, திருமணம் வயது வந்தும் திருமணம் ஆகாத நிலையிலே நான் இருக்கின்ற பொழுது, என்னுடைய வீடு கட்டி முடிக்க முடியாமல் நிற்கின்ற பொழுது, நான் நினைத்த வேலை எனக்கு கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது, படிப்புக்கு ஏற்ற அந்த தொழில் எனக்கு கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது, பிறரின் பிறர் என்னை பார்த்து நகைக்கலாம், பிறர் என்னை பார்த்து ஏளனப்படுத்தலாம், இவளெல்லாம் ஒரு பெண்ணா, இவளெல்லாம் ஒரு மனுஷனா என்று நம்மை பார்த்து கேட்கக்கூடிய மனிதர்கள், ஒருவேளை முன்னால் செல்லாமல் பின்னால் பேசக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாற்கண்ணீர் சிந்தலாம், ஆனால் சாராவை ஆண்டவர் கண்ணீர் சிந்தி சாக அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் அவளிடம் இருந்த அந்த பேயை ஓட்டி தோபியா என்ற அந்த கணவரை கொடுத்து அவள் வாழ்வை உயர்த்தினாரே. அதே போல இன்று யார் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ, யார் என்னை ஏளனப்படுத்துகிறார்களோ, யார் முன்னால் நான் தலை குனிந்து நின்றேனோ, அவர்கள் முன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். திருப்பாடல் சொல்லுகிறதே, என் எதிரிகளின் முன்னால் உங்களுக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்தேன் என்று சொன்ன வார்த்தை. பிபிலியம் மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, பகைவர்கள் உங்களை நகைத்தவர்கள் முன்னால் நீங்கள் உயர்வதை பார்ப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். யாரெல்லாம் உங்களை ஏளனப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னால் நீங்கள் உயர்வதை, வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே நீங்கள் உயர்ந்து கொண்டிருப்பதை பார்ப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் அந்த பேறு பெற்ற நிலைக்கு நம்மை உயர்த்துவார். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எந்த இடத்திலும் ஆண்டவர் தலை குனிய விடமாட்டார் என்ற அந்த 3வது ஆண்டவர் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். 4வதாக பார்க்கின்ற பொழுது இழப்பு கண்ணீரை தரும். மனிதனுடைய வாழ்க்கையில இழப்பானது கண்ணீரை தருகிறது. இந்த இழப்பு என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய சொந்தம், என்னுடைய உறவு, என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய பிள்ளைகள், சிறு வயதிலே அல்லது என்னோடு நெருக்கமாக இருந்தவர்கள் பிரிந்து போகின்ற பொழுது அல்லது அவர்கள் இறந்து போகின்ற பொழுது அந்த இழப்பில் இருந்து வெளிவருவது மிக மிக கடினம். என்னை அன்பு செய்தவர்கள் என்னை விட்டு விலகும் பொழுது அந்த இழப்பில் இருந்து வெளியேறுவது
மிக மிக கடினம். என்னை அன்பு செய்தவர்கள் என்னை விட்டு திடீரென பிரிந்து செல்கின்ற பொழுது அந்த இழப்பிலிருந்து மீண்டு வருவது மிக மிக கடினம். நான் உழைத்து சேமித்த என்னுடைய செல்வங்கள் என்னிடம் இருந்து சூறையாடப்படுகின்ற பொழுது, நான் வியர்வை சிந்தி சேகரித்து வைத்தவை திருடப்படுகின்ற பொழுது, அல்லது அடுத்தவர்களால் அபகரிக்கப்படுகின்ற பொழுது, நான் அடைகுண்டிய அந்த கண்ணீர், அந்த வேதனை உலகிலே சொல்லி மாளாது. தாவீது கண்ணீர் சிந்தி அழுதார். விபிலியம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் 30:4 இந்த தாவீது அரசன் கண்ணீர் விட்டு அழுதார், கண்ணீர் சிந்தி அழுதார். சாதாரண அழுகை அல்ல, வலிமை உள்ள மட்டும் ஓலமிட்டு அழுகிறார். வாசிங்க 1 சாமுவேல் 30:4. அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமை உள்ள மட்டும் ஓலமிட்டு அழுகிறார்கள். இனி கண்ணில் கண்ணீர் இல்லை என்ற அளவிற்கு, கண்ணீர் காய்ந்து போகிற அளவிற்கு அவர்கள் ஓலமிட்டு அழுதார்கள். காரணம், அவர்களினுடைய செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. 1, 2, 3 நீங்க வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது, அவர்களுடைய விளை நிலங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் அடிமைகளாக கவர்ந்து சென்றார்கள், செல்வம் இல்லை உறவு இல்லை என்ற நேரத்திலே அவர் கண்ணீர் சிந்தி அழுதார். ஆனால் ஆண்டவர் அவரை அப்படியே விடவில்லை, இழந்ததை அவருக்கு மீண்டும் திருப்பி கொடுத்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போன நிலையிலே, செல்வங்கள் இழந்து உறவுகள் இழந்து கண்ணீரோடு நாம் இருந்தோமே, ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து இழந்து போன செல்வங்களை மீட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. கண்ணீரை துடைக்கும் ஆண்டவர் அவர். இறுதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நோய்கள் வருகின்ற பொழுது மனிதர்கள் அழுகிறார்கள். நோய் வருகின்ற பொழுது என்று சொல்லுகின்ற பொழுது, வாழ்க்கையிலே நோய் நோய் என்ற நிலையிலே, ஒருபோதும் இந்த நோய் என்னை விட்டு மாறாதா என்ற நிலையிலே, பிறந்த நாளிலிருந்து மருத்துவமனை வீடும் மருத்துவமனை வீடும் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்ற நிலையிலே, அல்லது அந்த வேதனையை தாங்க முடியாத நிலையிலே, அல்லது அந்த வேதனைக்கு அந்த மருந்துக்கான அந்த காசு கிடைக்காத நிலையிலே என்று பல நிலைகளிலே நாம் அழலாம். அல்லது நேர்மையான எனக்கு ஏன் இந்த நோய் கிடைத்தது, எப்போதும் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய எனக்கு ஏன் இந்த நோய் கிடைத்தது என்று நாம் அழலாம். விவிலியத்திலே ஒரு மனிதர் அழுதார், ஆண்டவரை பார்த்து அழுதார். விவிலியம் சொல்லுகிறது எசாயா 38:2-3 எசாயா 38:2-3 எசேக்கியா சுவர்புறம் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நானும் திருமன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். ஒரு குழந்தை தேம்புவதைப் போல, சிறு குழந்தைகள் எவ்வாறு தேம்பி தேம்பி அழுமோ அதே போல தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த அழுகையை கண்ட ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், பாருங்க, இனி உனக்கு 15 நான் கூட்டி தருவேன். சாக கிடந்த அந்த மனிதனுக்கு 15 கூட்டி கொடுத்த ஆண்டவர், ஏன் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்நாளை கூட்டாமல் இருப்பாரா? விவிலியம் சொல்லுகிறது, சாதா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் 70 திருப்பாடல் 90:10 சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்நாள் 70, ஆனால் வலிமை உடையவர்களுக்கோ 80 என்று சொல்லப்படுகிறது. அந்த வலிமையை ஆண்டவர் அவருக்கு கொடுத்து 15 கூட்டி கொடுத்த ஆண்டவர் இன்று நமக்கும் அந்த நிலையை தருவார். இறுதியாக திருவழிபாடு 21:4 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பிருந்தவையெல்லாம் மறைந்து போயின என்று சொன்ன அந்த வல்லமையான ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நிலையோடு அப்படியே நாம் எழுந்து நிற்போமா?